சிதம்பரம் ரகசியம். பஞ்சபூதங்களாக விளங்குபவர் இறைவன், அதில் ஆகாய ரூபமாக திகழ்கின்ற தளம்தான் சிதம்பரம். இங்கே உருவம், அருவம், அருவுருவம் என்று மூன்று நிலைகளில் சிதம்பரம்பொருள் காட்சி கொடுப்பது இத்தலத்தின் கூடுதல் சிறப்பு. அதாவது அனந்த தாண்டவ கோலத்தில் ஆனந்த நடராஜராகவும் சிவகாமி அம்மையாகவும் காட்சி தருவது உருவநிலை. சிவலிங்க ரூபத்தில் திருமூலராகவும் ஸ்ரீ சக்கரமாக உமை பார்வதியும் காட்சி தருவது அருவநிலை. அடுத்து அருவமாக தரிசனம் தருவதுதான் சிதம்பர இரகசிய ஸ்தானம். பொற்சபையில் ஆடல் வள்ளாரின் வலப்பக்கச் சுவற்றில் சக்கரம் இருக்கும் இடம்தான் இது. இதை திருவம்பளச் சக்கரம், அன்னகார் சன சக்கரம் என்றும் கூறலாம். சுதர்சன சக்கரத்தில் செல்வம் கொளிக்கும் தளமாக திருப்பதி விளங்குவது போல் அன்னகார் சன சக்கரத்தால் அன்னத்தில் செழிக்கிறது சிதம்பரம். அந்த காலத்தில் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று போற்றப்பட்ட தலம் இது. நான்கு வேதங்களோடு விடுப்பொருள், அண்ட சராசரங்களோடு முழுமுதிர் பொருள் ஆகியவற்றை குறிக்கிறதுதான் அருவநிலை. அதனால்தான் இந்த தலத்துக்கு சிதம்பரம் என்ற பெயர் அமைந்தது. சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவழி. அதனால்தான் பறந்து விரிந்த ஆகாய தலமாக போற்றப்படுகிறது. இங்கே நம் கண்ணுக்கு புலப்படும் நிலையில் தங்க வில்வ மாலைகள் சாத்தப்பட்டிருக்கும். சர்வ சிவமயமாக திகழும் இறைவனை, அங்கின்னாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனை கருவறை சன்னதியில் திரையை விளக்கியதும் தங்க வில்வ மாலையை தரிசிக்கலாம். உலகப்பற்று, அறியாமை ஆகியவற்றிலும் வாழ்கிறவன் அவற்றிலிருந்து விலகி மெய்ப்பொருளை உணரும் நிலையை பெற மூடிய திரையினுள்ளே இருக்கின்ற சிவம்பரம் பொருள் அருள்பாலிப்பதாக ஐதீகம். இதனை ஆழ்ந்த பக்தியால் உணர முடியுமே தவிர எவருக்கும் உணர்த்த முடியாது. இங்கே தினமும் சிறப்பு பூஜைகள் உண்டு. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் உடலுக்கும் மனதுக்கும் புது சக்தியையும் முக்தியையும் கொடுக்கும். சிதம்பரத்தில் இந்த அருவநிலைதான் மூலஸ்தானம், அதுதான் இரகசியஸ்தானமும். திரையை விளக்கியதும் நாம் அறியாமை என்கின்ற இருளை விளக்கி அருள்கிறார் இறைவன். அஞ்ஞானத்தில் இருக்கின்ற நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்துகிறார். உலகத்தால் அனைவருமே ஒரு திரையை போட்டபடியே பேசுகிறோம், பழகுகிறோம், வாழ்கிறோம். சக உயிர்களை பார்ப்பதையும் இறைவனை அடைவதையும் உணர்த்துவதே சிதம்பர இரகசியத்தின் நோக்கம்.